வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். சார், மோடி வந்து இப்போ தேர்தலுக்காக பல விஷயங்களை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. எல்லாமே வந்து தவறான செயல்களாக தான் இருக்கு. அதுல இப்போ வந்து கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து கச்சத்தீவு பத்தி அவர் பேசியிருக்கிறது தான். இது சம்பந்தமா மோடி வந்து ட்வீட்டும் போட்டிருக்காரு. இப்போ கச்சத்தீவு விவகாரத்துல வந்து தமிழ்நாடு டபுள் ஸ்டாண்ட் எடுத்துருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காரு. அளவுக்கு இதை பத்தி வந்து பல விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. பட் உண்மை தன்மைன்னு ஒண்ணு இருக்கு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். கண்டிப்பா பேசுவோம். அதுக்கு முன்னாடி 10 வருஷமா இவர் என்ன கிழிச்சாருன்னு சொல்லிட்டு அவர் பேசினார்னா சரியா இருக்கும். ஏன்னா கச்சத்தீவு விவகாரம் என்பது தமிழ்நாட்டினுடைய ஒரு பிரச்சனைகள் ஒன்று வச்சுக்கலாம். தமிழ்நாட்டு நிலத்தை தூக்கி அன்னைக்கு இந்திரா காந்தி இலங்கை கொடுத்தாங்க. தமிழ்நாடு அன்றைக்கு இருந்து தமிழ்நாடு அரசு திமுக அரசு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தது, சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியது, தமிழ்நாடு முழுக்க வந்து கண்டன கூட்டங்களை வந்து அரசியல் கட்சியாக திமுக நடத்தியது. இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கு இருந்தது எமர்ஜென்சி காலகட்டம். எமர்ஜென்சி காலகட்டத்தில் மாநில அரசுகளுடைய உரிமைகளை எப்பறமே வந்து ஒன்றிய அரசு எமர்ஜென்சிங்கிற பேரில் வந்து நாட்டில் நெருக்கடி நிலையை அறிவித்து விட்டு இன்னைக்கு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா நீட்டு மாதிரியான விவகாரம்னா அவ்வளோ பிரச்சனைக்கு காரணமே வந்து கல்வியை வந்து பொதுப்பட்டியலில் சேர்த்தது தான். அன்னைக்கு அவங்க சேர்த்தாங்க. அதெல்லாம் வந்து அன்றைக்கு கலைஞர் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார். ஆனாலும் வந்து எமர்ஜென்சி நெருக்கடி சூழலை உருவாக்கி அந்த நெருக்கடி நிலையை அறிவித்து அந்த சட்டப்பிரிவை பயன்படுத்தி கொண்டு அதை வந்து இந்திரா காந்தி அவ்வளோ இது செஞ்சாங்க. அப்போ தான் வந்து கச்சத்தீவையும் பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவுடைய நலனுக்காக நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கச்சத்தீவை கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து நடந்தது உண்மை தான். திமுக எதிர்த்தது உண்மை. இன்றைக்கும் வந்து எல்லா ஏடுகளும் இருக்குது. எல்லா காலகட்டத்திலும் திமுகவுடைய செயல்பாடுகள், கலைஞருடைய எதிர்ப்புகள், திமுக அந்த ஆட்சியிலிருந்து ஒரு கட்சி, ஒரு மாநில கட்சி என்ன செய்ய முடியுமோ, ஆட்சி இருக்கக்கூடிய கட்சி என்ன செய்ய, அது எல்லாவற்றையும் திமுக செய்தது. ஒரு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியிருக்குது. இன்னைக்கு நம்ம வந்து சொல்றோம்ல நீட்டுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியிருக்கோம், ரம்மி ஆன்லைன் ரம்மிக்கு எதிராக சுதாரணத்துக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியிருக்கோம். எல்லாத்தையும் போட்டு ஒருத்தர் உட்காந்துருக்காரு இல்லையா? இதே மாதிரி தான் அன்னைக்கு நடந்துச்சு. ஆனால் அன்னைக்கு வந்து இந்திரா காந்தி வந்து இது போன்ற ஒரு மாநில அரசனுடைய பேச்சுக்களை மதிக்காமல் எமர்ஜென்சியை பயன்படுத்தி கொண்டு அன்றைக்கு அவர் செய்தார். ஆனால் அவர் சொன்ன காரணம் என்னன்னா, இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் அதாவது கச்சத்தீவுக்கும் கீழே ஒரு 300 கிலோமீட்டருக்கு தள்ளி போய் பார்த்தோம்னா ஒரு 6500 சதுர கிலோமீட்டர் பரப்பில் வெஜ் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடல் பகுதி இருக்குது. இந்த கடல் பகுதி வந்து சர்வதேச கடல் பகுதியாகும். ஸோ அது சர்வதேச கடல் பகுதி அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அமெரிக்காவினுடைய அன்றைக்கு வந்து உலகத்தினுடைய பெரிய ஒரு 2 சக்திகள் பார்த்தீங்கன்னா சோவியத்தும் அமெரிக்காவும் தான். அந்த 2 நாடுகளுக்கு இடையே நடைபெற்ற அந்த பனிப்போர் காரணத்தினால நம்ம வந்து சோசியலிச நாடு, சோசியலிசத்தை நம்ம கடைபிடிக்கிறோம்னு சொல்லிட்டு இருந்தனால நாம் வந்து ரஷ்யாவின் பக்கத்தில் பெரும்பாலான நம்மளுடைய ஆதரவு நிலைப்பாடு அங்கே இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் வந்து நிற்பதற்கு ஏதுவாக அந்த பகுதி இருக்குது. இலங்கை வேறு அமெரிக்காவோட நட்புறவுடன் இருக்கக்கூடிய நாடாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வாய்ப்பை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்திரா காந்தி அன்றைக்கு அந்த வெஜ் பேங்க் பகுதியை சர்வதேச கடல்பரப்புலேருந்து நீக்கி இலங்கையினுடைய ஒப்புதலோடு வந்து இந்தியாவுக்கு வாங்கிட்டாங்க. அது இந்திய கடல்பரப்பாக அறிவித்தார்கள். அதற்கு கைமாறாக வந்து இந்திய தமிழ்நாட்டு மீனவர்கள் வலைகாய போட பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த கச்சத்தீவு பகுதி, அது வந்து அந்த கச்சத்தீவு 256 சதுர கிலோமீட்டர் அந்த கச்சத்தீவு பகுதியில் தான் வந்து மீனவர்கள் போய் வலையை காய போடுவது. திரு சிங்கள மீனவர்களும் சரி, தமிழ் மீனவர் ரெண்டு பேருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு பகுதியாக இருந்தது. ஆனால் ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு உட்பட்ட பகுதியாக, அதனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக தான் கடைசி வரைக்கும் இருந்தது. ஆனால் இந்திரா காந்தி அந்த தீவை, சின்ன ஒரு தீவை வந்து ஒரு அதாவது என்னன்னா ஒரு பரஸ்பரம் 2 நாடுகளுக்கு இடையே ஒப்பந்தம் வரும் பொழுது ஏதாவது ஒரு கைமாறு செய்யணும், ஒரு நிலப்பகுதியை ஒரு கடல் பகுதியை வந்து 100 நாடு எடுக்குதுன்னா அந்த ஒரு இது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா சர்வதேச பிரச்சனையாக மாறிவிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த கடல் இந்த கச்சத்தீவு பகுதியை கொடுத்துட்டாங்க அன்னைக்கு. ஆனால் திமுக கடுமையான எதிர்ப்பு, ஏன்னா திமுக என்ன காரணத்தை சொன்னாங்களோ அதான் இன்னைக்கு நடக்குது. நீங்கள் கச்சத்தீவை கொடுத்தா தமிழ் மீனவர்கள் மீன் பிடிக்கக்கூடிய உரிமையை இழந்து விடுவார்கள். திமுக குற்றச்சாட்டே அதான். என்னன்னா நம்மளுடைய மீனவர்கள் வந்து அந்த பகுதியை கடல் தாண்டி போகும்போது அந்த பகுதிக்கு வராதீங்கன்னு சொல்லி சிங்கள மீனவர்கள் விரட்டுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய மீனவர்களுடைய இது வந்து பிரச்சனையாகும். தமிழ் மீனவர்களுக்கான மீன்பிடி உரிமை பறிபோகும்ங்கிறது கலைஞர் தமிழ்நாடு முழுக்க கூட்டம் போட்டு சொன்னார். சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி சொன்னார். ஆனால் அன்றைக்கு வந்து அரசு கேட்கல. வெறும் 256 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பா, 6500 சதுர கிலோமீட்டர் கடல் பரப்பா, நமக்கு வந்து நம்ம நாட்டினுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்திரா காந்தி அன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய நிலத்தை எடுத்து இலங்கையை கொடுத்துட்டு இந்த தீவை கொடுத்துட்டு வந்து அந்த பகுதியை வாங்கினாங்க. இதுதான் வந்து அந்த கஜசீவனுடைய கதை. அதற்கு பிறகு இன்று வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கும் கூட வந்து தமிழ்நாட்டு மீனவர்கள் அங்கே போய் வந்து கோயில் அங்கே இருக்கக்கூடிய சர்ச்சில் போய் அந்த தீவில் நடக்கக்கூடிய திருவிழாவில் போய் கலந்துக்கிறதுக்கு
அப்போ பெரிய ஒரு போராட்டமாக தான் இருக்குன்னு வச்சுக்கலாம். பாஸ் வாங்கினதுக்குள்ளேயே ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டமாக தான் இருக்குது. இப்பயும் கூட வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீனவர்கள் அங்கே போய் வந்து தங்களுடைய படகை நிறுத்தி வலையை காய் போகக்கூடிய அந்த எந்த சூழலும் நடக்கலை. இன்னும் சொல்ல போனால் சிங்கள இராணுவம் கச்சத்தீவுக்கு முன்னாடியே வந்து 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து தடுத்து நிறுத்தி நம்மளுடைய தமிழ் மீனவர்களை வந்து அடிக்கிறாங்க, ராமேஸ்வரம் மீனவர்களை அடிக்கிறாங்க, எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்குது. இந்த காட்சிகளும் செய்திகளும் வந்துகிட்டு தான் இருக்குது. அப்போ நம்மளுடைய அந்த மீன்பிடி உரிமையை இழந்துட்டோம், நம்மளுடைய கடல் பரப்புடைய அந்த உரிமையை இழந்துட்டோம். நம்மளுடைய நிலப்பரப்பாக பல நூறு ஆண்டு காலமாக, அதாவது ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு முன்பிருந்தே பல நூறு ஆண்டுகளாக நம்மளுடைய கையில் இருந்த ஒரு நிலப்பரப்பு போயிடுச்சு. எல்லாம் ரைட்டு ஓகே. இவங்க 10 வருஷமாக என்ன பண்ணேன், நீ 2014 ஆட்சிக்கு வந்த, 2024 இப்போ ஆட்சி காலம் முடிய போகுது, இவ்வளோ நாள் நீ என்ன பண்ண, இடையில வந்து நீ வந்து லட்சத்தீவை பற்றி பல முறை வந்து வில்சன் பேசியிருக்கிறார் திமுக சார்பில், அதே மாதிரி வைகோ பேசியிருக்கிறார், பல பேர் வந்து ஒன்று வந்து மீண்டும் மீண்டும் வந்து பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருப்பாங்க. இதே ஜெய்சங்கர் வந்து பாராளுமன்றத்தில் வந்து லட்சத்தீவை பற்றி பேசும்பொழுது அது இருநாட்டு விவகாரம், வெளியில் சொல்ல முடியாது, அது வந்து இதுக்குள்ள வந்து பல்வேறு ரகசியங்கள் இருக்கும், இது வந்து அரசு சொல்லுவாங்க, ராணுவ ரகசியமா இல்லை, அது மாதிரி வந்து அரசு ரகசியம், அது இது வெளியில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் சொன்னார் யார், ஜெய்சங்கர். வைகோ கேட்டதுக்கு அதே பதில் தான், இவர் திரு வில்சன் எம்பி அவர்கள் அவர் கேட்டதுக்கும் இதே பதில் தான் சொன்னார். இப்படிலாம் சொன்ன சூழலில் இப்போ வந்து ஆர்டிஐ மூலமாக வந்து தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் ஆரம்பித்து வைத்து அண்ணாமலை ஆர்டிஐ போட்டு வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நரேந்திர மோடியே ட்வீட் போடுறார், இங்கே இந்த நாள் நடக்குது, இந்த மாதிரி வந்து கச்சத்தீவுலாம் போயிடுச்சு, நமக்கு வந்து நம்மளுடைய நிலப்பரப்பை வந்து அடுத்த நாட்டு கொடுத்தது யாரு, இதன் மூலமாக தமிழ் மீனவர்கள்லாம் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு, பாதிக்கப்பட்டாங்க தான், பல நூறு பேர் பாதிக்கப்பட்டாங்க தான், பல நூறு பேர் கொல்லப்பட்டாங்க தான், உண்மைதான், பல்லாயிரக்கணக்கான பேர் இன்றைக்கும் கூட கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க, எல்லாம் உண்மைதான். அதனால தான் வந்து திமுக மீண்டும் மீண்டும் வந்து கச்சத்தீவை மீட்பதை பற்றி வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்குது. சேது சமுத்திர திட்டம் அமல்படுத்தப்பட்டால் அது இதுக்கான தேவையே இருக்காது, இது மாதிரி பல விஷயங்கள் சொல்லிகிட்டே தான் இருக்குது. ஆனால் என்னென்ன செய்ய வேண்டியது யாரு, 10 வருஷமாக ஆட்சி பொறுப்பில் இருந்தது யாரு, நீ இலங்கைக்கு வந்து அடிக்கடி போய் பார்த்துட்டு இருந்தது யாரு, இலங்கையில் இருக்கக்கூடிய இலங்கை நாட்டினுடைய மின்சார உற்பத்தி மையத்தினுக்கு வந்து ஃபோன் பண்ணி நான் சொல்கிற அதுக்கு தான் வந்து நீங்கள் வந்து கான்டாக்ட் உடனே சொல்லி புரோக்கர் வேலை பார்த்தது யாரு, அதுக்கெல்லாம் வந்து இலங்கைக்கு ஃபோன் பண்ணி பேச தெரியுதுல்ல. இலங்கையினுடைய மின்சார உற்பத்தி மையம் பார்த்தீங்கன்னா மின்சார அந்த நாட்டுக்கு வந்து ரொம்ப சின்ன நாடு, தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணணும்னு வச்சிங்கன்னா 1/4 பகுதி தான் அந்த நாடு மக்கள் தொகை, அந்த நாட்டுக்கு வந்து ஒரு மின்சாரத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு இது இருக்குது, அந்த மின்சார துறைக்கு இங்கே இந்தியாவிலிருந்து இந்திய பிரதமர் அலுவலகத்தில் வந்து ஃபோன் போகுது, ஃபோன் பண்ணி அதானிக்கு கொடுங்க கான்ட்ராக்டை, மின்சார கான்ட்ராக்டை அதானிக்கு கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த உற்பத்தி மையத்தினுடைய தலைவர் ப்ரெஸ்ஸை கூட்டி ஏன்ப்பா பக்கத்து நாட்டிலேருந்து ஃபோன் பண்ணி இந்தியாவை சேர்ந்த ஒரு நிறுவனத்தை தான் கொடுக்கணும்னு சொல்லி அந்த நாட்டினுடைய பிரதமர் அலுவலகத்தில் வந்து எனக்கு ஃபோன் வருது, கிட்டத்தட்ட பிரதமரே பேசினாங்கிறது அவருடைய கருத்து. இன்றைக்கி அவர் அடுத்த நாள் வந்து உடனடியாக மிரட்டி அவர் வேலையை விட்டு வந்து அவரே ராஜினாமா பண்ணிட்டு போகிற மாதிரி பண்ணி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த புரோக்கர் வேலை பார்த்தது யார், அதுக்கெல்லாம் வந்து வேலை செய்யுதுல்ல. அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்காக இன்றைக்கி வந்து பொய் சொல்கிறீங்கல்ல, 10 வருஷமாக இருந்துட்டு தமிழ்நாட்டு மக்களுக்காக நீங்கள் நேரடியாக அன்றைக்கு வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய பிரதமருக்கு பேசக்கூடாது, இலங்கையினுடைய ஜனாதிபதிக்கு ஏன் பேசக்கூடாது, அதானிக்கு கான்ட்ராக்ட் விஷயமாக பேசக்கூடிய பிரதமர் அலுவலகம் ஏன் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசக்கூடாது, தமிழ்நாட்டு மீனவர்களுக்காக பேசக்கூடாது, 10 வருஷமாக அவங்க ஒன்றுமே பண்ணல. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி ஸ்பெஷலாக சைனா அறிவிச்சிருக்கேன், இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கச்சத்தீவு 256 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு கொண்ட ஒரு சின்ன தீவு, அந்த தீவு வந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியம், தமிழ்நாட்டினுடைய மன்னர்களுடைய ஆண்ட மன்னர்களுடைய நிலப்பரப்பாக அது இருந்தது, அவர்களுடைய உரிமைப்பட்டதாக இருந்தது, ஒரு அரசு அமையும் போது தமிழ்நாட்டினுடைய நிலப்பகுதி, அது இந்திரா காந்தி கொடுத்துட்டாங்க, அது உண்மை தப்பு தான், அதற்கு வந்து திமுக எதிராக தான் இருக்குது, இன்றைக்கி வரைக்கும் வந்து விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்குது, இன்றைக்கு அதெல்லாம் ரைட்டு தான் ஓகே. இப்போ சீனா கதைக்கு வருவோம், 10 வருஷம் நீ ஒன்றும் பண்ணல, கட்சித்தீவை மீட்கிறதுக்கு எதுவுமே பேசலை, நீ என்னை வந்து புரோக்கரேஜ் வேலையெல்லாம் பார்த்த, நீ வந்து மோடி அரசு என்னென்னலாம் பண்ணாங்கன்னா ஒரு சின்ன ஒரு நாடு 2 கோடி மக்கள் தொகை பண்ண நாட்டில் மின்சாரம் தயாரிக்கிற புரோக்கர் வேலையை ஏன் மச்சானுக்கு கொடுக்குற மாதிரி அதானிக்கு கொடுங்க சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னீங்க, அது ஒரு பக்கம் நடக்குது, ஆனால் கட்சித்தீவை பற்றி பேசலை. பார்லிமெண்ட்டில் கேள்வி கேட்டாங்க, கேள்வி கேட்டபொழுது கேட்ட எம்பிகள்கிட்ட போகிற அது இராணுவ ரகசியம், அரசு ரகசியம், வெளியில் சொல்ல முடியாது அது அப்படிங்கிற மாதிரி வந்து பதில் சொல்லி நேரடியாக உங்களுக்கு பதில் பதிவு செய்யப்பட்டுள்ளேன். அதுவும் அப்படி இப்போ வந்து ஜெய்சங்கர் வந்து நீங்கள் வந்து வாய்க்கிலேயே பேசுகிறாரு, இதெல்லாம் வந்து போயிடுச்சு, நிலம் போயிடுச்சு, இதெல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லி நீங்கள் பேசுகிறாரு. ஆனால் இன்றைக்கி அவர் வெளியிட்டுள்ள தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த தகவலை தான் கேட்குறாங்க,
என்ன என்ன ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் வெளியில் சொல்ல முடியாதுங்கிறாரு. இன்றைக்கி வந்து அவர் வந்து வெளியில் சொல்கிறார், ஏன்னா பார்லிமெண்ட்டு இப்போ தேர்தல் நடக்குது இல்லையா, தமிழ்நாட்டில் ஏதாவது பேசலாங்கிற மாதிரி இந்திய அளவில் வந்து ஒரு பிரச்சனை கிளப்பலாம் அப்படின்னு. கச்சத்தீவு வந்து பெரிய பிரச்சனை தான், ஆனால் அது அதை விட இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்குது. சீனா 30 இடங்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜாங் யாங் ஜாங் நான் எந்த பகுதினா அருணாச்சல பிரதேச ஜாங் நான் அப்படிங்கிற ஒரு பகுதியாக அவனுடைய, உனக்கு நீ வேணா அருணாச்சலம் வச்சுக்கலாம் ஆனா எனக்கு நீ வந்து என்ன பேர் தெரியுமாங்கிற மாதிரி வந்து ஜாங் நான் அப்படிங்கிறான். அது அருணாச்சல பிரதேசத்தை திபெத்தனுடைய தெற்கு திபெத்து, தெற்கு திபெத்தை நாங்கள் ஜாங் நான் தான் அழைப்போம்னு சொல்லிட்டு 30 புதிய இடங்களுக்கு பேர் சீன மொழியில பேர் வச்சிருக்கான். அதாவது ஒரு நாட்டினுடைய இறையாண்மையை குலைக்கும் விதமாக இந்த மாதிரி நடக்கக்கூடாது. ஆனால் சீனாவினுடைய சிவில் அஃபேர்ஸ் அந்த அந்த மினிஸ்ட்ரி வந்து நீங்கள் என்ன பண்ண, பொது விவகாரத்துறை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது எங்கள் பகுதி, எங்கள் பகுதிக்கு தான் அவங்க பேர் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்தியாவினுடைய இறையாண்மையை சீண்டுகிறார்கள். இவன் வடிவேலு வந்து இப்போ பயந்த மாதிரி வந்து பயந்துட்டு உட்காந்துருக்காரு இவர் மோடி. இங்கே வந்து வாய்கிலேயே வந்து கச்சத்தீவை பற்றி பேசுகிறாரு, நேருவை பற்றி பேசுகிறாரு, இந்திரா காந்தியை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. அங்கே உங்கள் மாமியை வந்து எல்லாத்துக்கும் மாற்றி வச்சுட்டு இருக்கேன் என்ன இன்றைக்கி வந்து இன்றைக்கிங்க இன்றைக்கி மோடி நேற்றைக்கு ட்வீட் போடுறாரு, இன்றைக்கி வந்து இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் வந்து கச்சத்தீவை பற்றி 40-50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. ஐயோ போச்சே போச்சுன்னு 10 வருஷம் முழுமையான அதிகாரத்தோடு உட்காந்துருந்தாங்க. அதுவும் கேட்டிங்கன்னா இந்த கடந்த 5 ஆண்டுகள் வந்து மிருக பலத்தோடு வந்து பாஜக ஆட்சி பண்ணிகிட்டு இருந்துச்சு. எது வேணாலும் செய்கிற அளவுக்கு அவங்க வந்து எல்லாத்தையும் மாற்றினாங்க, எல்லா சட்டத்தையும் மாற்றினாங்க, இந்தியாவுடைய அரசியலமைப்பை சீர்குலைச்சாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருந்தவங்க கச்சத்தீவு வந்து மீட்க பற்றி பேசவே இல்லை. இத்தனைக்கு இலங்கை வந்து தரிசா போச்சு. இலங்கை பொருளாதார ரீதியாக வந்து இலங்கைக்கு வந்து மொத்த கடனே வந்து டெஸ்லா ஓனர். அவர் நினச்சா வந்து அவருடைய சொத்தில் ஒரு மூணில் ஒரு பங்கு கொடுத்தா போதும், இல்லை ஒட்டுமொத்த இலங்கை நாட்டே வாங்க முடியுங்கிற அளவுக்கு வந்து நிலைமை இலங்கையினுடைய நிலைமை மோசமாக இருந்தது. அப்படியேப்பட்ட சூழலில் கூட நீ கச்சத்தீவை வந்து நீ பேசி வாங்க வைக்கலன்னா அப்போ நீ யார், அப்போ நீ பேசலாமா? இன்றைக்கி வந்து 30 இடத்துக்கு வந்து சீனா வந்து பேர் வச்சுருக்கான். 38,000 சதுர கிலோமீட்டரை வந்து நான் வந்து சீன வந்து கைப்பற்றிருக்காங்க லடாக்லன்னு சொல்லி பார்லிமெண்ட்ல ராஜ்நாத் சிங் பேசினார். அடுத்த நாள் அந்த பேச்சுக்கு மறுப்பு தெரிவிச்சாங்க, ஆனால் பார்லிமெண்ட்ல அவர் ஒத்துக்கிட்டார். 38,000 சதுர கிலோமீட்டரை இது சீன ராணுவம் கைப்பற்றி உள்ளது, கிட்டத்தட்ட கேரளா அளவுக்கான நிலப்பரப்பை சீனா வந்து கைப்பற்றிட்டான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அன்றைக்கு இருந்த பார்லிமெண்ட்ல வந்து அவர் ராஜ்நாத் சிங் வந்து ராணுவ அமைச்சர் அவரே வெளிப்படையாக சொல்றாரு அந்த லடாக் பகுதியில் இப்படி நடக்குதுன்னு சொல்லி. இது ஒரு பக்கம் அந்த லடாக்கில் வந்து சீனா வந்து டெய்லி இடம் பிடிச்சிட்டே இருக்கான். முதல்ல அந்த ஆள் நடந்து போகிறதுக்கு பாலம் போட்டான், இப்போ கார் வர்றதுக்கே பாலம் போடுறான், எல்லாத்தையும் அமெரிக்கா மேலே வந்து சேட்டலைட்லேருந்து எடுத்து வந்து அனுப்பி அனுப்பிக்கிட்டே இருக்கான். அதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேங்கிறார் இந்த மோடி. இங்கே வந்து தமிழ்நாட்டிலேருந்து பேசிகிட்டு இருக்காரு. நேற்றைக்கு தான் வந்து மதுரை எய்ம்ஸ் வீடியோ வேறு ரிலீஸ் ஆச்சு, வேலையை ஆரம்பிச்சிட்டோம்னாங்க வந்து அதுவும் பொய்யா இருக்குது. இன்னமும் பார்த்தா முடிதான் வச்சுருக்காங்க, சுற்றி காம்பவுண்ட் வேலை மட்டும் இப்போ கட்டி விட்டு ஒரு எய்ம்ஸ் வருமா, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்த வக்கு இல்லை. நீங்கள் வந்து கச்சத்தீவை பற்றி பேசுகிறீங்க, 10 வருஷம் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க? அங்கே சீனா நீங்கள் உங்களுடைய எல்லாவற்றையும் திறமையும் 56 இன்ச்சு மோடி பயங்கரமான ஆளுன்னு சொல்கிறாங்க, இல்லை போய் சீனாட்ட காட்டுங்க. அருணாச்சல பிரதேசத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல 2 கிராமத்தை குடிது போட்டாங்க, 2 போட்டாங்க, அப்புறம் குடிசை போட்டாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ஊர் 2 கிராமங்களை வந்து கட்டிட்டாங்க. கட்டி முடிச்சுட்டு செல்ஃபோன் டவர் வச்சாங்க, செல்ஃபோன் டவர் வச்சுட்டு போஸ்ட் ஆஃபீஸ் வச்சாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா பேர் வச்சுட்டாங்க, பஸ் ரூட் போட்டாங்க. இப்போ அங்கே பஸ்ஸில் வந்து இப்போ வந்து மக்கள் வந்து குடியேறாங்க. அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்த ஆதார் கார்டு வச்சுருக்கக்கூடிய யாருக்கும் சீனாக்குள்ள நுழையிறதுக்கு விசா தேவையில்லை, பாஸ்போர்ட் தேவையில்லை, ஏன்னா இது நம்ம ஊர். நீங்கள் என்ன வந்து சீனாங்கிற அருணாச்சல பிரதேசம் இந்தியாவுக்கு தான் அது, இது சீனாவுடைய பிரதேசம், அதனால் இந்த அருணாச்சல பிரதேசத்தில் குடியிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் நேரடியாக சீனாக்குள்ளே வரலாம், விசாவே தேவையில்லை, நீங்கள் பாட்டுக்கு வரலாம் அப்படின்னு சீனா அறிவிச்சிட்டான். இதை விட ஒரு மானக்கேடு ஒரு நாட்டுக்கு வேணுமா? இன்றைக்கிங்க இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம், இன்றைக்கி வந்து 30 ஊருக்கு வந்து இந்தியாவுடைய ஊருக்கு இது ஒரு இறையாண்மையை சீண்டுவது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க்கினுடைய பேரை நீ மாற்றுவியா? இந்தியாவில் மாற்ற முடியுமா? பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பெஷாவரையோ லாகூரையோ ராவல்பிண்டியோ நீ பேர் மாற்ற முடியுமா? இலங்கையில் இருக்கக்கூடிய அம்பாறையோ மட்டக்களப்பையோ அல்லது கொழும்பையோ நீ பேர் மாற்ற முடியுமா? ஒவ்வொரு நாட்டிற்கும் அதனுடைய இறையாண்மை, அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஊர்களின் பெயர்கள்லாம் அதை வந்து ஒருத்தர் சீண்டி பார்க்குறாங்கன்னா அந்த நாட்டை சீண்டுவது மாதிரி. மோடி வந்து இங்கே பேசிகிட்டு இருக்காரு, அங்கே பேசு, உன் முதுகு பின்னாடி வந்து கூப்பிட்றான், சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிட்றேன், அவன்கிட்ட பேசுங்க. நீங்கள் ஏன் இங்கே பேசுறீங்க? வழக்கமாக நீங்கள் வந்து உதார விடுவீங்களே, பாகிஸ்தானை பார்த்துக்கிட்டு உதார விடுவீங்க, இப்போ வந்து தமிழ்நாட்டை வந்து உதார விட்டுட்டு இருக்கீங்க. அங்கே உண்மையாகவே சீனா இன்றைக்கி வந்து இன்றைக்கி இவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து பேசுகிறாரு, வெளி விவகாரத்துறை அமைச்சர்
அவர்லாம் தேர்தல்லாம் என்னன்னு தெரியாது, ஓட்டே போட்டிருப்பாரான்னு கூட தெரிய மாட்டேங்குது. அவர் வந்து கட்சி தீவை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா சீனா அவர் 30 வருஷமாக சீனா வேலை பார்த்தவர், சீனாவை எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியும். அவனுக்கு வந்து எந்த ஸ்டெப்பு போட்டால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு தெரியும்லாம் சொன்னாங்க இல்லை. அங்கே போய் ஆடி காட்டுங்களான்னு நம்ம கேட்குறோம். சீனா வந்து 30 ஊருக்குங்க கேவலமாக இருக்குங்க. இந்தியாவுடைய ஊருக்கு, இந்தியாவில் கூடிய ஒரு நிலப்ப ஒரு மாநிலத்துக்குள்ளே பூந்து 30 ஊருக்கு அவன் போட ஒட்டி விட்டு போகிறேன். இதெல்லாம் வந்து சீன பேரை வச்சுட்டு போகிறேன். ஒரு மாநிலத்துக்கே ஜாங்னான்னு இந்த அருணாச்சல பிரதேசத்தையே பேரை மாற்றுறேன். இவ்வளவும் வச்சுக்கிட்டு இங்கே வந்து 256 சதுர கிலோமீட்டர் ஒரு தீவு, இந்த தீவுக்கு வந்து ஐயோ போச்சே போச்சேன்னு ஒப்பாரிக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய பிராடுத்தனம். உண்மையாலுமே 10 வருஷம் மோடி ஆட்சியில் இருந்தார். இந்த 5 ஆண்டு காலம் மிக ஒரு செல்வாக்கு பெற்ற நபராக இருந்தார். அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும்? இது ரொம்ப சுலபமாக மீட்டுருக்கலாம். தமிழ்நாடு அரசு சொல்லிக்கிட்டே இருக்குது. தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டு எம்பி 32 பேர் சும்மா யாரும் இல்லை. சும்மா இருந்த ஒரே ஒரு ஆளு இந்த தடவை நிற்கலை, ரவீந்திரநாத். மீதி 38 பேரும் தமிழ்நாடு நலன்களுக்காக கேள்வியில் எழுப்பிக்கிட்டே தான் இருந்தாங்க. மாநிலங்களவை உறுப்பினர்களும் கேள்வியில் எழுப்பிட்டே தான் இருந்தாங்க. மாநிலங்களவை தான் வந்து வில்சன் அவர்களும் திரு வைகோ அவர்களும் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. கச்சித்தீவு பிரச்சனை என்னாச்சு, ஏன் வந்து இலங்கையிலிருந்து மீட்க முடியலையான்னு சொல்லி கேட்டால் ராணுவ ரகசிய ராஜாங்க ரகசிய வெளியில் சொல்ல முடியாது, இப்படி கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்லி இப்போ திரும்ப திரும்ப சொன்ன ஜெய்சங்கர் தான் நீங்கள் வந்து வாய்கிலேயே பேசிகிட்டு இருக்காரு. முதலில் நீங்கள் காப்பாற்ற வேண்டியது இந்த நிலப்பரப்புனா தமிழ்நாட்டுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, யாராலும் ஆபத்தும் இல்லை. தமிழ்நாட்டுக்கு ஆபத்து என்றால் அது வந்து பார்ப்பனர்களாலும் இது போன்ற பாஜகவினாலும் தான் ஆபத்து, ஆர்எஸ்எஸ்னால தான் ஆபத்து, வேறு யாருனாலும் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து கிடையாது. இவர்கள் வந்து ஆட்சியில் இருக்காங்க இல்லையா, பாஜக ஆட்சியில் இருக்கு இல்லையா. பாஜக வந்து காப்பாற்ற வேண்டியது இந்திய நிலப்பரப்பை காப்பாற்றுங்க, லடாக்கில் காப்பாற்றுங்க, அருணாச்சல பிரதேசத்தில் காப்பாற்றுங்க, இன்னும் மற்ற பகுதிகளில் இந்த சீனாவுடன் தொடர்புடைய எல்லா பகுதியிலையும் வந்து நீங்கள் வந்து இந்திய நிலப்பரப்பை காப்பாற்றுங்க, அப்புறம் வந்து இங்கே பேசுங்க அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. மற்றபடி வந்து கச்சத்தீவினுடைய உரிமையை கண்டிப்பாக திமுகவுடைய தேர்தல் அறிக்கையும் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக மீட்டெடுப்போம், அது வந்து உறுதியாக நடக்கும். அதனால் வந்து ஒரு ஆட்சி கண்டிப்பாக மாறப்போகுது, நம்மளுடைய கையில் அதிகாரம் வரும்பொழுது கண்டிப்பாக கட்சித்தீவு மீட்டெடுப்போம். பாஜக சார்ந்த வேட்பாளர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி பாஜகவில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், அங்கங்கே பேசக்கூடிய விஷயங்கள் வந்து சர்ச்சை கருத்துக்களாக தான் இருக்குது. இப்போது ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் சொன்ன ஒரு விஷயம், அந்த நெறியாளர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க நிர்மலா சீதாராமன் கிட்ட, உங்கள் கட்சியில் வந்து இந்த மாதிரி ஊழல் செஞ்சவங்க நிறைய கேஸ் உள்ளவங்க இந்த மாதிரியான ஆட்களே இருக்காங்களேன்னா, ஆமாம் யார் வந்தாலும் நாங்கள் வந்து சேர்த்துப்போம், ஒருத்தர் மேலே 9 CBI கேஸ் இருந்தால் கூட நாங்கள் வந்து சேர்த்துப்போம் அப்படின்றத பெருமையாக ஓப்பனாக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வெளியிடுறாங்கண்ணா. இல்லை அதில் என்னன்னா கேள்வி கேட்டது எனக்கு பெரிய ஆச்சரியம், நிர்மலா சீதாராமனுடைய பதில் கிடையாது, கேள்வி கேட்ட நவிகா குமாரனுடைய கேள்வி தான். ஏன்னா அவ்வளோ விசுவாசமாக, அதாவது அந்த வாலாற்றுறதுல வந்து செல்ல பிராணிகள் வளர்த்தா வந்து பார்த்துருப்போம், நம்ம வீட்டுக்கு போகும்போது வால் நல்லா ஆடும், ரொம்ப அதாவது வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி செல்ல பிராணிக்கு தெரியப்பட்டவர்கள் வந்தால் ரொம்ப நல்லா வாழாடும். சில இதில் வந்து ரொம்ப குசியாயிருங்க, தவுங்க, குதிக்குங்க. அது மாதிரி நவியா குமார் வந்து பாஜகவை சேர்ந்த யார் இருந்தாலும் வந்து அவ்வளோ குசியாயிருவாங்க. ஆனால் இந்த வால்லாம் வந்து ஃபேன் மாதிரியே ஓடும், அந்த அளவுக்கு குசியானவங்க. அவர் வந்து கேட்ட இந்த கேள்வினா வந்து நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு மாதிரி வந்து அப்படியே முறைக்கிறாங்க, அதிர்ச்சியா இருக்கு நமக்கு. நவியா குமாருடைய கேள்வி, ஏன்னா வந்து அவங்களுக்கு ரிசல்ட் தெரியுது போல, நமக்கு எப்படி தெரியுமோ அதே மாதிரி அவங்களுக்கு ரிசல்ட் தெரியும்ல, என்ன நாட்டினுடைய நிலவரம் என்ன, குறிப்பாக வந்து ஜிக்கு என்ன இப்போ கிடைக்க போகுது, இதெல்லாம் வந்து எனக்கு தெரியும். ஸோ வந்து அதனால அதுக்கேற்ற மாதிரி கேள்வியில மாத்தி ஒரு டோனை மாத்தி நாங்கள் வேற மாதிரி நாங்கள் வந்து நடுநிலைங்கிற மாதிரி வந்து நிர்மலா சீதாராமன் கேள்வி கேட்கிறாங்க. உடனே ஆமாம் அந்தம்மா வந்து டிகர் ஆகிட்டாங்க, ஆமாம் நாங்கள் யார் இருந்தாலும் சேர்ப்போம், அவன் வந்து கரகரகரகரன்னு எவனா தலையை வெட்டி கையில் தலையோடு வந்தால் கூட சரி, பாஜக வந்துட்டால் போதும், நாங்கள் வாஷிங் மிஷின் வச்சுருக்கோம் உள்ளே வந்தால் எழுத்துருவோம்னு சொல்லிங்க. பாருங்கள் ஒரு பட்டியல் வழியாக இருக்குது, ஜனார்தன ரெட்டி அக்யூஸ்டு இன் தி 35,000 crore ஸ்கேம், அதாவது கர்நாடகாவை சேர்ந்தவர் பாஜகவில் இருந்தாங்க ரெட்டி பிரதர்ஸு, அதில் வந்து ஜனார்தன ரெட்டி பேரில் 35,000 crore ஒரு ஊழல் வழக்கு, பிஜேபியில் சேர்ந்தார் இவர், 20 கேஸ் உள்ள அதாவது அதாவது சிபிஐயில் சொன்னீங்க இல்லையா, அந்த 9 கேஸ் உள்ள ஜனாதி ரெட்டி இவர் தான், அவர் சுரங்கம்லாம் வந்து பெரிய அளவில் நடத்திட்டு இருந்தவர், அவர் தான் அந்த ஜனாதி ரெட்டி. 9 CBI கேஸ் இருக்குது, 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்குது, 35,000 crore இவர் மேலே ஸ்கேம் இருக்குது. பாஜகவில் சேர்ந்தார் உடனே தூய்மை ஆகிட்டார், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி அசோக் சவான் அவர் வந்து ஆதார் ஸ்கேம், அதாவது ஆதார் ஸ்கேமில் இன்வால்வ் ஆகிருக்கார், ஆனால் வந்து கரெக்டாக அவர் மேலே வந்து குற்றச்சாட்டை வச்சு எஃப்ஐஆர் போட்ட 7வது நாள் பாஜகவில் சேர்ந்தார். அவர் பார்த்தீங்கன்னா இப்போ ராஜ்யசபா மெம்பர் ஆகிட்டார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஜித் பவார் புதிய டெப்டி சிஎம் மகாராஷ்டிராவுக்கு, அவர் வந்து ஏற்கனவே அவர் எப்படி ஆளுனா, போன முறை வந்து பாஜக இந்த மகாராஷ்டிரா ஆட்சி நடந்தபோது அந்த தேர்தல் நடந்தபோது
பாஜக ஆட்சிக்கு தெரிவிக்கிறேன், நான் அந்த ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னா என் பேரில் 40,000 கோடி ரூபா ஊழல் வழக்கு இருக்குது, அதை வந்து காலி பண்ணுங்க, நான் வந்து காலையில் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னாரு. உடனடியாக இரவோடு இரவாக 40,000 கோடி ரூபாய் ஊழல் வழக்கை வந்து இல்லாமல் பண்ணாங்க. அதுதான் அந்த இடியின் போட்டு நீங்களாம் போட்டு எல்லா எதிர்கட்சி முதலமைச்சர்களையும் மந்திரிகளையும் போட்டு வாட்டி வதைக்கிறாங்கல்ல. நைட்டு சாயந்தரம் அந்த சொல்லிட்டு வர நைட்டு வந்து வழக்கை வந்து வேனிஷ் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், 40,000 கோடி ரூபா வழக்கை வாபஸ் ஆகிட்டேன், முடிஞ்சு போச்சு. காலையில் அவர் வந்து இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா விபூதி அடிச்சிட்டாரு. அப்போ திரும்ப அப்புறம் ஒரு மாதிரியாக மிரட்டி இரட்டி திரும்பவும் சேர்த்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 70,000 கோடி ஏதோ சொன்னாங்க. பாஜகவினுடைய பட்டியலில் ஒரு இந்தியாவினுடைய 100 ஊழல்வாதிகள் பட்டியலில் 21வது இடத்துல இருக்கக்கூடிய இந்த பிரபுல் பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவில் சேர்ந்தார், முடிஞ்சு போச்சு. அவருக்கு அவர் மீது எந்த வழக்கமும் இல்லை, அவர் மீது எதுவும் பிரச்சனையும் இல்லை, நல்லவராயிட்டார், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அந்த பட்டியலில் வந்து நீக்கிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகுந்த சீனிவாசலு ரெட்டி அப்படின்னு சொல்லி அவர் ஒருத்தர், இது மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு பட்டியல் இருக்கு. பாஜகவில் போய் இணைந்தால் உடனடியாக வாஷிங் மிஷின் வந்து வெளுத்து வெளியில் அனுப்பி. நம்ம நிகழ்ச்சியிலேயே பல பேரை வந்து பேசணுமே சார். அவங்களாம் ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே இந்த பாஜகக்குள்ளேயே வந்து பல பிரச்சனைகள், அப்புறம் பெண்கள் விஷயத்தில் வந்து நிறைய பேர் மாட்டியிருப்பாங்க. சில பேர் வந்து சூர்யான்னு ஒருத்தர் கூட பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேஸ். ஆனால் நான் வந்து அண்ணாமலையை தான் என்னுடைய இன்ஸ்பிரேஷனாக நான் கருதி வந்திருக்கேன் அப்படின்னு. யா அதே தான், அவரு தான். இந்த மாதிரி பல பேர் வந்து பாஜகவில் இப்படி தான் இருக்காங்கன்றதை பார்த்துட்டு தான் இருக்கும் கண் கூட. இப்போ கூட ஒருத்தர் பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் தான் வந்து கைதாயிருக்கார். ஒரு சிறு கிட்ட வந்து நான் பைக் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பொண்ணுகிட்ட பாலியல் வன்கொடுமை வந்து இன்னைக்கு பேப்பர்ல வந்து தந்தி பேப்பர் வச்சுக்கோங்க, தினத்தந்தி பேப்பர்ல 2-3 சம்பவங்கள் எல்லாம் இருக்கு. இந்த பாலியல் சம்பந்தப்பட்ட சம்பவம் ரெண்டுமே பாஜக சேர்ந்தவர். நான் தெரியாம கேக்குறேன், ஒரு இந்தியாவிலே அதே தந்தி பேப்பர்ல வந்து செய்தி தான், இந்தியாவில் அதிக பாலியல் குற்றவாளிகள் உள்ள கட்சி பாஜக. அது எப்படிங்க எனக்கு புரியலைங்க. அதாவது நாங்க கடவுள் நம்பிக்கை தொன்மம் அது இது, நாங்கள் வந்து ஆதிகாலம் வேதகால இந்தியாவை உருவாக்க போகிறோம், அகண்ட பாரதத்தை தரப்போகிறோம் எல்லாம் பேசுகிறாங்க. இல்லை இவ்வளோ தூரம் வந்து நல்லவங்களை போலவே பேசுகிறாங்களே, இவங்க கட்சியில் தான் இருக்கிறதே கேவலமான குணம் கொண்டு நம்மளாம் இருக்காங்க. நீங்கள் கத்துவா சிறுமி அந்த கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ கடந்த 2019ஆம் ஆண்டுல உயிர் போக கத்துனோம், ஆனாலும் வந்து வட இந்தியர்கள் வந்து ஓட்டு போட்டாங்க, இந்த தடவை செய்ய மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சிறுமியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 வயது சிறுமியை வந்து ஒரு கோயிலுக்குள்ளே அடைச்சி வச்சு அந்த கோயில் பூசாரியும் சேர்ந்து அந்த அதுக்கு வந்து மயக்க மருந்து கொடுத்து தொடர்ந்து வந்து பாலியல் ரீதியாக சுரண்டி அந்த பிள்ளைய கொண்டே விட்டாங்க. அதுக்கு வந்து ஊர்வலம் போய் அதாவது அந்த குற்றவாளிகள் யாரும் தெரிஞ்சு பாஜகவை சேர்ந்த ஒரு குற்றவாளிகள் அவங்களை கைது பண்ணுறாங்கன்னா அந்த ஊர் மந்திரி தலைமையில் ஊர்வலம் போனாங்க காஷ்மீரில். அதாவது குற்றவாளிகளை விடுதலை செய்யணும், உடனடியாக விடுவிக்கணும்னு சொல்லிட்டு ஊர்வலம் போனாங்க. கூச்ச நச்சமே கிடையாதுங்க. 9 வயது சிறுமியை இவங்க பண்ண குடும்பக்கு அதாவது மரண தண்டனைக்கு டைட்டில் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதற்கு எதிரான மனநிலை கொண்டவர்கள் கூட வந்து இவங்களுடைய அக்கிரமம்லாம் பார்க்கும்போது மரண தண்டனை சரிங்கிற அளவுக்கு வந்து ஒரு மனநிலை உருவாக்குற அளவுக்குலாம் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த ஹத்ராஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பல சம்பவங்கள் நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் எடுத்தீங்கன்னா 10-15 சம்பவம் சொல்ல முடியும். வேலை கேட்டு போன ஒரு பொண்ணை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குனாரு, அதை போய் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனதுக்கு ஸ்டேஷன் வச்சு அந்த பொண்ணோட அப்பாவை அந்த பொண்ணு முன்னாடி அடிச்சு கொள்றாங்க, அந்த பொண்ணை வந்து விரட்டி விடுறாங்க, அந்த பொண்ணு வந்து மீண்டும் மீண்டும் போராடி வழக்காக மாற்றி அந்த பொண்ணு வழக்கு நடத்துறதுக்கு வேற ஊரில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தலான்னு சொன்னால் அந்த வழக்கு நடக்கிறதுக்கு வழக்கினுடைய வாயிலாக அந்த பொண்ணு போகுது, போகிற இடத்துல ஆக்சிடென்ட் ஆகுது, இவருடைய வழக்கறிஞர் இறந்து போயிடறாரு, தாய்மாமா இறந்து போயிடுறாங்க. இவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்பட்டு அந்த பொண்ணு வந்து கடைசியில் வந்து 10 ஆண்டு தண்டனை வாங்கி கொடுத்துச்சு. இவ்வளவும் நம்ம பார்க்குறோம், இவ்வளவு செய்திகள் பார்க்குறோம். இதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா திருந்துறாங்க திருந்த மாட்டாங்க எவ்வளவு செய்திகள். தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா பாலியல் ஒருத்தர் வந்து ஒரு அரசியல் ரீதியாகவோ ஒரு தனிப்பட்ட நபரோ எவ்வளோ ஒருத்தர் வந்து ஒரு பாலியல் கூட்டத்தில் ஈடுபடுறான்னா அவனுடைய பூர்வீகத்தை தோட்டி பார்த்தோம்னா பாஜகவில் போய் தான் முடியுது. நேற்றைக்கு மதுரையில் பார்த்தீங்கன்னா 15 வயசு சிறுமிக்கு நான் வந்து வண்டி வாங்கித்தரேன்னு சொல்லி ஏமாற்றி ஒருத்தர் வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு மாட்டியிருக்கான், போக்சோவில் உள்ளே போயிருக்கான். இப்படி நான் விளாட எனக்கு வந்து ஒரு புரிதலாகவே தேக்கே எனக்கு வந்து புரிய மாட்டேங்குது. எப்படின்னு எப்படி ஒரு பாலியல் குற்றவாளிகளாம் சேர்ந்து ஒரு கட்சியிலே இருக்காங்க, அதிகமாக இந்தியாவில் அதிகம் பாலியல் குற்றவாளிகள் உள்ள கட்சி பாஜக. இது வந்து 2020 வந்த தினத்தந்தி செய்தி, இன்றைக்கி 24 இருக்கும். அப்போ இவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாகவே வந்து இருக்கு. அப்போ இவங்க எல்லாத்தையும் சந்தேகப்படுறதான் அந்த நமக்கு தோணுது. எவன் மாட்டினாலும் அவனாகவே இருந்தால் பண்ண என்ன தான் பண்ண முடியும். ஆனால் இதை பற்றியெல்லாம் அவர்களை பற்றி எந்த கவலையும் இல்லை. முதலமைச்சர் ஒரு பட்டியல் பிடிக்கிறார், 256 குற்றவாளிகள் தமிழ்நாட்டு போலீஸை கையில் வச்சிருக்கார் தமிழ்நாட்டு முதலமைச்சர், அவர் காவல்துறையும் கையில் வச்சிருக்கார், அவர்கிட்ட அந்த பட்டியல் இருக்கும். பாஜகவில் பொறுப்பு வகிக்கக்கூடிய நபர்களில் தேடப்படும் மிக கடுமையான குற்றவாளிகள் A+A அப்படின்னு சொல்லி வகைப்படுத்துகிறாங்க இல்லையா, அந்த குற்றவாளிகள் 256 பேர் இருக்காங்க, பொறுப்பில் இருக்கான்.
மாநில அளவில் மாவட்ட அளவில் பாஜகவில் பொறுப்பில் இருக்காங்கன்னு சொல்லி முதலமைச்சர் லிஸ்ட்டை காட்டுறாரு. ஒவ்வொரு என்னென்ன பொறுப்பு பேர் என்ன எவ்வளோ வழக்குகள் நிலுவையில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பட்டியலை காட்டுறாரு. 256 பேர் என்னமோ காட்டுறாரு. அப்போ ஒரு கட்சியே குற்றவாளிகளால் நிறைந்த கட்சியாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கட்சியாக பாஜக இருக்குது. இவர்களிடமிருந்து இந்தியாவை தான் மீட்கணுங்கிறத மிகப்பெரிய ஒரு சவால். சவால் இந்த முறை வந்து கண்டிப்பாக வெல்லப்படும். அதனால் வந்து அவருக்கு பிறகு நடக்கிறதுக்கு பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். அவருக்கு பிறகு இந்த குற்றவாளியெல்லாம் சேர்ந்து ஒரு கட்சி நடத்துகிறாங்க. அதாவது விதவிதமான குற்றம், பாலியல் குற்றம் ஒரு பக்கம், ஒரு பக்கம் திருட்டு குற்றம், ஒரு பக்கம் கொலை குற்றம், ஒரு பக்கம் கொள்ளை குற்றம், ஒரு பக்கம் ஃப்ராடு, ஒரு பக்கம் சீட்டிங்கு, ஒரு பக்கம் வந்து மக்களை ஏமாற்றி இந்த ஆறுத்தராட்ட மோசடி மாதிரியான அந்த கும்பல் எல்லாம் சேர்ந்து ஒரு மொத்தமாக இருக்காங்க. ஒரு கிரிமினல் கும்பல் ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கு. அந்த கும்பல் வந்து இந்தியாவுடைய ஆட்சியை 2-5 ஆண்டுகள் வந்து நடத்தி இருக்குது. எவ்வளோ பெரிய ஒரு அநீதி இதெல்லாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செய்தி பேப்பரில் வந்து நம்ம தொகுக்கணும். நம்ம வந்து கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து எவ்வளவு பாலியல் குற்றவாளிகளை வந்து உங்களை பத்தி பேசினாலே நெகட்டிவிட்டி தான் வருது. அதை தொகுத்து வேற கொடுக்கறதுக்கெல்லாம் தைரியமே இல்லைன்றது இருக்குது. ஒரு 15 வயசு பொண்ணை வந்து வந்து இது பண்ணியிருக்கேன். அவன் வயசை பார்த்து அவனுக்கு 60 வயசு இருக்கும் போல. காடு வாங்குது வீடு போகுங்கிற மாதிரி இருக்குது இவங்க கண்டிஷன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த வேலை இவர்களுக்கு எல்லாமே வந்து உண்மையாகவே அது வந்து மனோதத்துவ ரீதியாக பெரிய ஒரு ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. இவங்க எப்படின்னா இவங்களுடைய சேர்க்கை, இவங்களுடைய கொள்கை எல்லாமே வந்து ஒரு மரியாதை இருக்குது. எது எப்படியாக இருந்தாலும் வந்து மோடியை வந்து ஒரு ஸ்டெப்பு வித்தியாசமாக போடலான்னு சொல்லி கட்சித்தீவு விவகாரத்தை இழுத்து விட்டாங்க. அங்கே பார்த்தா சைனா வந்து இந்தியாவுடைய நிலப்பரப்பினுடைய பேரெல்லாம் மாற்றிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்தியாவுடைய ஒவ்வொரு மாநிலத்தினுடைய பேரை மாற்றியாக ஏதோ பண்ண போகிறான்னு தெரியல. அங்கே எலெக்ஷன் வேறு கிடையாது, ஜினால அங்கே பருப்பு வேகாது. என்ன நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கூட்டம் டெல்லியில் நடந்திருக்கு. ராம்லீலா மைதானத்தில் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் 2.5 லட்சம் பேரை வந்து உள்ளே விடாமல் வந்து டெல்லி டெல்லியில் இருக்கக்கூடிய காவல்துறையும் துணை இராணுவப்படையும் தடுத்து வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நம்ம வந்து நேற்றைக்கு செய்தியில் பார்த்தோம். இந்தியா கூட்டணி வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. பல்வேறு செய்திகள் இருந்து பாஜக ஒரு படுதோல்வியை அடைய போகிற செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் 2 ஏப்ரல் 19 வரைக்கும் நம்ம பயணம் பண்ணுறோம். மீண்டும் 9 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.